டேஸ்ட் தி டெய்லி. காலை வணக்கம். இன்றைய தினம் நேற்றைக்கு என்று கருதுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது. அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டோம். இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார். இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டிருந்தால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் மெத்த படித்தவர், மிகப்பெரிய அரசியல் ஞானி. அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் 6800 வாக்குகள் தான் குறைவாக பெற்றிருக்கின்றார். இரண்டாவது இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. அதுவும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அல்ல. ஆனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும். வாக்காளர் பெருமக்களை ஆடு மாடுகளில் பட்டியலை அடைப்பதை போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளரை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை. இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும். அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்க வைத்தார். அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அப்படி இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிடப்படுவது கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அது அல்ல. 2014 பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டன. இப்ப இருக்கின்ற 2024 பாரதிய ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. 2014 பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய நீதி கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் பல கட்சிகள்லாம், கொங்குநாடு தேசிய கட்சி என்று கருதுகிறேன், இன்னும் பல கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து 2014 போட்டியிட்டார்கள். அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேதக ஆளுநராக இருக்க திரு சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அப்பொழுது அதிமுக வேட்பாளரை விட 42,000 வாக்குகள் தான் குறைவாக பெற்றார். இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே, கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட 118,000 வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார். அப்படின்னா எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குது? அதோடு 2014 பாரதிய ஜனதா
கூட்டணியில் பெற்ற வாக்குகள் 18.80. தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு 18.28. ஆக 0.52% குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுகின்றார்கள். அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார், பேட்டியிலேயே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. பாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு. எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதால் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பொழுது 100 வாக்குறுதிகள் 500 நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார். எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் சொல்லித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றாரோலிய உண்மை செய்தியை சொல்லி பெறவில்லை. அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான், அதாவது 100 அறிவிப்புகள் 500 நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது. எதிர்பார்க்குறோம் 500 நாளில் 100 வாக்குறுதி நிறைவேற்றுவாரா, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் 300க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சரிக்கு கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் அடையாளப்படுத்திக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கார். அதாவது சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்க்காதீங்க. நாட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னா அதிமுகவுடைய நிலைப்பாடு ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதிலே சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தல் இல்லை, இது நாடாளுமன்ற தேர்தல். நல்லா எண்ணி பாருங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போது சுமார் 22 சட்டமன்ற தொகுதி கிடைக்கிறது, இடைத்தேர்தல் நடந்தது. அதில் எல்லாமே திமுக போட்டிட்டு தான், அதிமுக போட்டிட்டு. அப்போது சூலூரிலையும் போட்டிட்டோம். அப்போ திமுக இங்கே யார் நின்றுங்களா? கம்யூனிஸ்ட் தான் நாடாளுமன்றத்துக்கு. அப்போ நாடாளுமன்றத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் நின்னார். அப்போ அவர் வெற்றி பெற்றார். அப்போ சூலூரில் சகோதரர் கந்தசாமி போட்டிட்டார். அந்த இடத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் 9 இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில். பாராளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆக இது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க. இதுதான் நிலைப்பாடு. அது அவருடைய விருப்பம். எல்லாமே அந்தந்த கட்சியுடைய தலைவருடைய விருப்பப்படி அவர்கள் கேட்கிறாங்க. அவர் போறது வர்றது அப்படிலாம் அந்த கட்சி கிடையாது. இது கடையில் விற்கிற பொருள் அல்ல, இது ஒரு கட்சி. அதிமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன, அந்த விதிமுறைப்படி தான் கட்சி நடத்துவோம். இன்றைக்கு இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார். இது நானும் நாங்கள் எனது அருமைச்சார் வேலுமணியை நீக்கலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கிறோம், பொறுப்புல இருந்து நீக்கிறோம். அவர் மட்டுமல்ல, அவரோட சேர்ந்து 3 பேரும் நீக்கப்படுகிறாங்க. ஆக இது பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு. ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒலிக்கப்பட்டு
பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டவர்கள். அவர்கள் சேர்த்துக்கின்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது. எங்க ஒன்று அவையில கட்சியில் இல்லையே, அவர்கள உறுப்பினரே இல்லை, அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும்? அதாவது அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்தது. அந்த அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க, அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனும் அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன். நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை. புரட்சித் தலைவியின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன். நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சித் தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். அப்பொழுதே அறிவிச்சிட்டாங்க 2021 நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் 3 காலம் வந்து கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிங்கிறேன். இது என்ன கம்பெனியா, கார்பரேட் கம்பெனியா, வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையறதுக்கு? இது கட்சிங்க, நல்லா எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால், மனதார உளமாற எண்ணினால், எப்படி திருமதி ஜானகி அம்மையா அவர்கள் கட்சி 2 பிளவுபட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார். மாண்புகு அம்மா அவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள், அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மனச்சம்மல் புரட்சித்தலை MGR ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நற்பண்பும் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார்கள். திமுக பாஜக தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம், அண்ணாமலைக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? நீ அவர்கள் கேட்டா அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சு விடலாம். எனக்கு புரியல, திமுக நிதியமைச்சர் வந்து அவருடைய திமுக ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் 30,000 கோடி ஊழல் செஞ்சு ஆடியோ வெளியிட்டு விளக்கமா கேளுங்க. அப்பதான் அவர் வந்து அது சம்பந்தமா எந்த புகாரும் எங்கேயும் அளிக்கல, இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி எங்களை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க, அவர்கள் கேள்வி கேட்கவே மறுக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 30,000 கோடி அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்தது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி ஆடியோ மூலமாக அன்றைய நிதியமைச்சர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற திரு பழனிவேல் நடராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதை பற்றி அவரும் பேசியிருக்கார், நாங்களும் பேசியிருக்கோம், தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த உண்மையெல்லாம் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு வெளியிலே கொண்டு வரப்படும். ஆக இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தவர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உத்தமபுத்தர்கள் போர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதுதான் வித்தையாக இருக்கின்றது, வித்தையாக இருக்கின்றது. கல்வி செல்வத்தை இன்றைய தினம் ஒச்சப்படுத்தி பேசியவர் திரு RS பாரதி அவர்கள். காலத்தில் காலத்தால் அளிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம். எல்லா செல்வத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இழந்து விடுவோம், ஆனால் நம் உடலில் உயிர் ஒட்டி இருக்கின்ற வரை
அளிக்க முடியாத ஒரே செல்வம் கல்விச் செல்வம். அந்த கல்விச் செல்வத்தை கொச்சப்படுத்தி பேசியவர் திரு ஆர் எஸ் பாரதி, கண்டிக்கத்தக்கது. அவர் அண்மை காலமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார். வயது முதிர்வின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பட்டம் படித்தவர்களை கேவலப்படுத்துவதாக நாங்கள் எண்ணுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம். அதனால் பல கல்லூரிகள் தமிழகத்திலே தோற்று வைக்கப்பட்டு அதிகம் பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதற்கு துணை நின்றது அதிமுக கட்சி. ஆகவே இதற்கெல்லாம் எதிர்காலத்திலே இன்றைக்கு பட்டம் படித்தவர்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பார்கள். கணக்கு பதிவு செய்வதில் பல்வேறு முறைகேடுகள் இருக்கிறதா தெரிய வருது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஃபஸ்ட்டு பூச்சிக்கொள்ளி மருந்து குடிச்சதாக சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த நம்ம ஆழியார் வார காவல் நிலையத்தில் கள்ளச்சாராயம் பயன்படுத்துறதா இருவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த முறைகேட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? இதெல்லாம் மறைக்கிறாங்க, திட்டமிட்டு மறைக்கிறாங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ஆனமலையில் தானே குடித்தாங்க. இது ஆனமலையில் நடைபெற்ற சம்பவம். இங்கே மருத்துவமனையில் கூட எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை. அந்த கள்ளச்சாராயம் பருகியவர்களை குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே கோவை மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றார்கள். அவர்கள் அவர்களை பார்ப்பதற்கு கூட அனுமதியை அளிக்கவில்லை. அது மட்டுமில்லை, இப்பொழுது விழுப்புரத்தில் கூட ஏதோ கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டதாக செய்திகள் வந்துள்ளன. அதோட கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைத்திருந்ததாக செய்தி வெளிவருது. அதோட திருத்தணியில் ஆந்திராவிலிருந்து ஒரு 25 லிட்டர் கள்ளச்சாராயம் கடத்தப்பட்டதாகவும் பிடிக்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே கள்ளச்சாராயம் விற்பனை நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. சிலதை பிடிக்கிறாங்க, சிலது பிடிக்கல. நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக அன்றாடம் தெரிவித்து கொண்டு தான் இருக்கின்றேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்தில் இன்றைக்கு சென்று விட்டது. கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்யப்பட்டு அதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் என்பதையெல்லாம் அடிக்கடி நான் சட்டமன்றத்திலும் சுட்டிக்காட்டினேன். இன்றைக்கு ஊடக நண்பர்களையும் பத்திரிகைகளையும் சந்திக்கின்ற பொழுதும் இதை சுட்டிக்காட்டினேன். ஆனால் இதற்கு இந்த அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. இருக்கலாம், ஏன்னா அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மேயர்கள், அந்த திமுக இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிகள் அவர் செய்கின்ற ஊழல் அளவே இல்லை. ஆனால் பத்திரிகை ஊடகங்கள் போட மாட்டேங்கிறீங்களே, அதை வெளியில் கொண்டு வாங்க. என்னென்ன ஊழல் நடைபெற்றது என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் நாட்டு மக்களுக்கு தெரிவிங்க. நடுநிலையோடு செயல்பட்டா நிச்சயமாக இந்த அரசு அடுத்ததற்கு காணாமல் போயிடும். இப்பவும் சொல்கிறேன், ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ஊடக நண்பர்கள் பத்திரிகை நடுநிலையோடு செயல்படுங்க. இன்றைக்கு எங்கே தவறு நடக்குதோ அந்த தவறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தினால் இந்த அரசு காணாமல் போய்விடும், திமுக என்ற கட்சி காணாமல் போய்விடும். அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஊழல் நடைபெறாத துறையே இல்லை, எல்லா துறையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் கேள்வி கேட்டீங்களா, ஒரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை அரசில் அங்கம் வைக்கின்ற ஒரு நிதியமைச்சரே இப்படி ஊழல் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்காரு. அப்படிதான் உண்மையாக தானே இருக்கும். ஏங்க, நாங்கள் புறக்கணிச்சுட்டு அப்புறம் எப்படி ஸ்டாண்ட் சொல்லுவோம்? அப்படி எப்படி சார், நல்லா கேளுங்க. புறக்கணிப்புன்னு என்ன? புறக்கணிப்புன்னு நாங்கள் வெளியிட்டாச்சு. அதாவது தெளிவாக நான் சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாத காரணம் தெளிவுபடுத்து. ஜனநாயக முறை எப்படி அங்கே தேர்தல் நடக்காது? இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஊடகத்திலும் பத்திரிகையும் காட்டுறீங்களே, பொருளில் பிடிக்கிறாங்க, ரோட்டில் போடுறாங்க. ராமராஜ் சட்டை, இப்போ நாங்கள் போட்டிருக்கிற சட்டையில் விலை கம்மி. அந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கிறேன். வேஷ்டி பட்டு புடவை
அத்தனையும் கூட குவிக்கிறாங்க. 10 அமைச்சர்கள் விக்கிரவாணியிலே முகாமிட்டு வீதி வீதியா போய் பணம் முளைய வாக்காளருக்கு அப்படியே தாராளமா இன்னைக்கு வாரி இறக்கிறாங்க. தினந்தோறும் பிரியாணி போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில போய் ஜனநாயகம் எப்படி தேர்தல் நடக்குமா சொல்லுங்க பாக்கலாம். ஜனநாயகமே திமுக ஜனநாயகத்தை படுகொலை செய்யுது. முடிஞ்ச பிறகுதான் சொல்ல முடியும். அதாவது வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு என்பதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடைத்தேர்தலில், இந்த இடைத்தேர்தலில் 10 அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டு செய்கிறார்கள். அங்கே போட்டியிட கட்சிகள்லாம் அங்கங்கே முகாமிட்டு செய்கிறாங்க. அதில் எவ்வளோ வாக்கு சதவீதம்ன்றது தேர்தல் முடிஞ்சப்பட தான் தெரியும். அதில் ஒன்றும் தெரியாது. ஆகவே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற இயக்கம். மீண்டும் 2026 தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி, வணக்கம்.